Hi, hello friends, welcome to etagfree.com. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா ஃப்ரீயா வந்து blogல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுமோ அதவிட ஈஸியா ரொம்ப சிம்பிளா பேட் மெத்தட்ல அதுவும் Bluehostல ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படினு இன்னைக்கு பார்க்க போறோம். இத கிரியேட் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் knowledge இல்ல கோடிங்கோ இல்ல வந்து கம்யூனிகேஷன் knowledge எதுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல, ஒருவேளை வந்து நீங்க லோக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல ஆன்லைன்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், இல்ல அகாடமி ஏதாவது வச்சிருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு வெளியில போய் 15,000-20,000 கொடுத்து கிரியேட் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே உட்காந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். அதுவும் பாத்தீங்கன்னா 4,000 ரூபாயில வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல போட்டு அந்த டீட்டெயிலும் வந்து என்னுடைய வீடியோக்கு கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெஃபரன்ஸுக்கு. ஸோ நான் அந்த வெப்சைட்டுக்கு எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் பெய்டு வெர்ஷன் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ பெய்டு மெத்தடில் வந்து நமக்கு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும், லைக் இப்போ ரிலையன்ஸ் மால் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப் மாதிரி தான், நீங்கள் என்ன தான் டெக்கரேட் பண்ணாலும் லோக்கல் ஷாப்புங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு இல்லையா, அந்த மாதிரி தான் ஃப்ரீ மெத்தட். இதே பெய்டு மெத்தடில் வந்து வெப்சைட் வச்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சொந்தமான இடத்துல வச்சிருக்கிற மாதிரிங்க. அதே வந்து ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வச்சிருக்கிறனா எப்போ வேணாலும் அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுனா நம்மளை காலி பண்ணுன்னு சொன்னால் நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டூல்ஸ். இப்போ வந்து நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம டக்கு டக்குன்னு ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த பெய்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். பட் ஃப்ரீ மெத்தடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் தான், லிமிட்டட் டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது இப்போ உங்களுடைய வெப்சைட் வச்சு ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பெய்டு மெத்தடில் பார்த்தோன்னே கிடச்சிடும். பட் லோக்கலில் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ மெத்தடு. அடுத்து அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் ரேங்க். இப்போ நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து ஈஸியாக கூகுளில் டாப் டென்லேயே கூட ஈஸியாக வச்சிடலாம். ஸோ அது இது பெய்டு மெத்தடில் கிடைக்கும். ஆனால் ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பண்ணுறாங்க, பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸ் அப்ரூவல். ஆட்சென்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமன் தாங்க, ஏன்னா அது கூகுளோட வேலை, ரெண்டுலையுமே அது குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, ரீசேல் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நான் சொல்லித்தர இந்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கணும் இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான் இருக்கணும் அவசியமே கிடையாது. இந்த நாலேஜை வச்சு நீங்கள் இந்த வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணிக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறது மூலமா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதுதான் வந்து நிறைய பேர் வெளியில் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுற பிரச்சனைனா ஃபைவர் ஃப்ரீலான்சர் அப்போர்க்குன்ட்டு நிறைய சைட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மெத்தடில் கிடைக்கும், ஆனால் ஃப்ரீ மெத்தடில் வந்து அந்த மாதிரி கிடைக்காது சரிங்களா. இதுக்கு அடுத்தது நான் இப்போ ப்ளூஹோஸ்ட் பற்றி ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துறேன். ப்ளூஹோஸ்ட்டில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நீங்கள் வெளியில் போய் 2,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து நீங்கள் லோக்கல் பிஸ்னஸ் இல்லை ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் தனியாக இதில் வாங்கிக்கலாம். அது வந்து இந்த சிங்கிள் வெப்சைட் பிளானில் வாங்கிக்கோங்க, ஜஸ்ட் 4,000 வரும். இதே வந்து நீங்கள் அன்லிமிட்டடில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு வெப்சைட் வந்து ரீசேல் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருக்கீங்க, ஒவ்வொரு நிஷில் ஒவ்வொரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, அன்லிமிட்டடில் பண்ணுறதாச்சுன்னா அன்லிமிட்டட் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இது என்னங்கிறத நான் ப்ரைசிங் பிளான் வந்து நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். ஒருவேளை இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெய்டு மெத்தட் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய அஃபிலியேட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மேலே 3 times வந்து ரொம்ப ஒர்த்தாக பெனிஃபிட்டாக இருக்க மெகா போனஸ் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன். அதுவும் 5 bonus ஆஃபர் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் $60, 4,000 ரூபாய் வரும். இப்போ நம்ம என்ன தான் பெய்டு மெத்தடில் வந்து நம்ம வெப்சைட் பண்ணாலும் அதில் இருக்கிற ஃப்ரீ தீம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ கூகுள் ஆட்சென்ஸுக்குலாம் அப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு சில தீம்லாம் இருக்குது. ஸோ அந்த தீமில் ஒரு தீம் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன், அது 4,000 ரூபாய் காஸ்ட் வரும். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸ் வந்து மோர் தென் 100+ ப்ரீமியம் சாஃப்ட்வேர் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். அது எல்லாமே நம்ம வந்து இந்த பெய்டு மெத்தடில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் என்ன வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் நிறைய கண்டென்ட் வேணும் இல்லையா, அந்த கண்டென்ட் அங்கே போய் இங்கே போய் தேடி எடுக்கிறது பதிலாக 1,00,000 articles வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன். அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா எல்லா நிஷுமே கவர் ஆகிடும். ஸோ அந்த ஆர்டிக்கலை நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்பவும் ஸ்பின் பண்ணி உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது அஃபிலியேட்டர் இல்லை பிளாகர் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்பின்னிங் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ஞாபகம் வருது, அப்போ ஸ்பின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெளில போய் ஒரு டூல் தேடணும், இல்லை கூகுளில் போய் பண்ணணும், ஆன்லைனில் போய் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அந்த ஸ்பின்னிங் டூலும் நானே உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ண போகிறேன். அந்த ஸ்பின்னிங் டூலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2,000 வரும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறேன். அந்த டூலையும் நீங்கள் வந்து இந்த வேர்ட் ப்ரெஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். இது 4th bonus.
அஞ்சாவது போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டர் இருக்கட்டும், ஆன்லைன் ஏதாவது பிசினஸ் பண்ணுறீங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து டிஃப்ரெண்டான முறையில் வந்துட்டு எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து 20 ஃபைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போறேன். இந்த 5 மெகா போனஸும் வந்துட்டு என்னுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆஃபர் பண்ணுவேன். ரொம்ப கிளியராக இருந்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்பிருங்க. என்னுடைய இமெயில் ஐடி வந்து etagfree@gmail.com. இன்னொன்று பார்த்தீங்கன்னா admin@etagfree.com. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க. 24 to 48 hours கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த போனஸ் வந்து மெயிலில் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு எப்படி வெப்சைட் வந்து ப்ளூஹோஸ்ட்ல கிரியேட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அஃபிலியேட் லிங்க் என்னோட வீடியோக்கு கீழே இருக்குது, நீங்கள் அதை காப்பி பண்ணி கூகுளில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் பாருங்கள் யூஎஸ்டின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இந்தியன் ருபிக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் லெஃப்ட் சைடில் மேலே ஹோஸ்டிங்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷேர்டு ஹோஸ்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வாங்க, உங்களுடைய ப்ரைசிங் பிளான் எல்லாமே ஷோ ஆகும். நான் முன்னும் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பேசிக் மட்டுமே எடுங்க. இல்லை நீங்கள் வந்து அஃபிலியேட் பிளாகராக இருக்கீங்க அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ளஸ்ஸோ இல்லை சாய்ஸ் ப்ளஸ் எடுத்துங்க. ரொம்ப ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ரீசேல் கூட பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற பிளானை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேசிக் மெத்தட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய டொமைன் நேம் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி டொமைன் நேம் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல கூட நீங்கள் கொடுத்து பாருங்கள். முடிஞ்சளவு உங்களுடைய டொமைன் வந்து ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு affiliatetamil.com அப்படின்னு போட்டு கொடுக்குறேன். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரியேட் நியூ டொமைன் பாக்ஸில் போடுங்க, சரிங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா அவைலபிள்னு சொல்லி காமிக்கும், அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ உடனே திரும்ப இந்த பேஜுக்கு வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டொமைன் போடுங்க. இப்போ பாருங்கள் என்னோடது டொமைன் வந்து அவைலபிளில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நான் இந்த affiliatetamil.com டொமைனே வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ஒரிஜினலாக கொடுங்க, ஏன்னா இதுக்கு தான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 36 months கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு 1 இயர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிங்க, 2 இயர்னா மாற்றிக்கங்க. அதே மாதிரி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு மாற்ற முடியாது, கிடைக்காது, சரிங்களா? அதனால் எதாக இருந்தாலும் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃப்ரீ டொமைன் வந்து கொடுக்குறோம், அப்புறம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் எக்ஸ்ட்ராஸுங்கிறது வந்து ஆல்ரெடி டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு அது வேண்டாம், அன்டிக் பண்ணிக்கங்க. அது ஏன் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ நமக்கு அது தேவையே இல்லை, சரிங்களா? அதனால் இதெல்லாம் மறக்காமல் அன்டிக் பண்ணிவிடுங்க. அன்டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோங்கிறது காமிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே போயிட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் அது வந்து சேரும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அதை கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா யுவர் பர்ச்சேஸ் வாஸ் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து ஆல்ரெடி உங்களுடைய இமெயில் எடுத்து அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இமெயில் வரலனால ஒரி பண்ண தேவையில்லை. சில நேரங்களில் அது கொஞ்சம் ஸ்லோவாக கூட வரும் சர்வர் இஷ்யூ, சரிங்களா? அதனால எந்த ஒரு தேவையில்லை. நாம வந்து நெக்ஸ்ட் கிரியேட் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ உள்ளே போகிறோம், சரிங்களா? ஒருவேளை மெயில் வந்துச்சுன்னா அதில் போய் வெரிஃபைன்னு ஒன்று வந்துடும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கங்க, அதுவும் பெட்டர் தான், சரிங்களா? அடுத்தது கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போயிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட டொமைன் நேம் இதிலே ஷோ ஆகும், அதை செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூஹோஸ்ட் போர்ட்டலுக்கு உள்ளே போகிறதுக்கு தேவையானது, சரிங்களா? இது கிளியராக கொடுத்துக்கங்க, மறந்துடாதீங்க பாஸ்வேர்டை. கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், உங்கள் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நாம லாகின் கொள்ள போகிறோம். ஸோ லாகின் பண்ண போகிறீங்க. அகைன் இந்த பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் இப்போ தான் கிரியேட் பண்ணிங்க. ஸோ அதை இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக கண்டுக்க தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்துக்குங்க. பட் இது எல்லாமே வந்து தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் உங்கள் வெப்சைட் எதுக்காக பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க, அதையும் நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே வெரி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வாங்க கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுங்க. இப்போ வந்துட்டு இதை பற்றியும் கேட்பாங்க, அதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். உங்களுடைய டிஸ்பிளே நேம் என்னென்னு கேட்பாங்க. உங்கள் டொமைன் நேம்லேயே மேலே கொடுத்துருங்க. கீழே வந்து இந்த டேக் லைன் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா இதை வச்சு தான் வந்து கூகுளில் வந்து ரேங்க் பண்ணும் சில நேரங்களில். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா கொடுங்க, ஓகேவா? உங்கள் வெப்சைட் சம்மந்தப்பட்டதாக கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா
இப்படி வந்துடும். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான தீம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் வந்து ஃப்ரீயே எடுத்துங்க. இப்போதைக்கு பேசிக்காக இருக்கிற இந்த தீமில் ஒன்று ஃபஸ்ட்டு தீமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் தீமே வந்து உங்களுக்கு தரேன், அது ப்ரீமியம் தீம் தான் சரிங்களா. இப்போதைக்கு நான் ஹேஷ்டாக் கிளிக் பண்ணிட்டு உள்ள போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒர்க் வந்து முடிய போது, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து அதுக்கப்புறம் இதில் மை சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் செலக்ட் பண்ண தீம் இதில் தெரியும் சரிங்களா. இந்த தீமுக்கு கீழே பாருங்கள் மேனேஜ் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் மறக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். இதில் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலும் பின்னாடி பிரச்சனை வந்துடும். அதனால் கிளியராக பாருங்கள், டவுன்லோட் பண்ணி கூட இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட் யூஆர்எல் ஒன்று இருக்கா. இது வந்து அவனா வந்து டெம்பரரியாக நமக்கு கொடுக்குற யூஆர்எல். இது நமக்கு தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி யூஆர்எல் வந்து நம்ம டொமைன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க சேஃப்டி சரிங்களா. சேவ் பண்ணி இந்த ஃபைலையும் வச்சுக்கோங்க. இது முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளோட டொமைன் நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. நம்ம டொமைன் நேம் என்ன பண்ணியிருந்தோம் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அஃபிலியேட் தமிழ்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அப்டேட்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே பாருங்கள் சேவ் அப்டேட்ஸ்னு இருக்குது, இதை கொடுத்துருங்க. ஸோ இனிமேல் நம்மளுடைய டொமைன் வந்து இதுதான் அப்படின்னு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். கொடுத்துட்டு ஹோம் பேஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து கூகுளில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணணும். இப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்காக ரைட் சைடில் இருக்க லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, லாகின் டு வேர்ட் ப்ரெஸ்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து கிளிக் ஆகும், சரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே நேம் இதில் பாருங்கள் மேலே ஹோம் பேஜில் தெரியுதா, இது பார்த்துக்குங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே பாருங்கள் விசிட் வெப்சைட் விசிட் சைட்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய சைட் வந்து கூகுளில் விசிபிள் ஆகுதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி விசிட் சைட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேப்பில் போய் பாருங்கள். நம்மளுடைய நேம் பாருங்கள் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதேமாதிரி நம்ம வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சரிங்களா. டொமைன் நேம் பாருங்கள் மேலே தெரியுது சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெனு பார்லாம் வேணுமா, ஸோ என்னென்ன இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எம்டி தான். ஸோ இதில் நிறைய நம்ம கண்டென்ட்டு எல்லாமே ஆட் பண்ணோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெனு பார் நம்ம கிரியேட் பண்ணோமா. ஸோ அந்த மெனு பாரில் என்னென்ன பேஜஸ்லாம் வேணுங்கிறத நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேஜஸை கிளிக் பண்ணுறோம். பேஜஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் நியூன்னு பேஜஸ் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்க பேஜஸ். ஸோ அதில் ஆட் நியூவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் என்னென்ன பேஜ் வேணும், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஹோம் வேணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபோட்டஸ் பேஜ் வேணும், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி ரிவ்யூ பேஜ் இல்லை பிளாக் அப்படின்ட்டு நம்ம கேட்டகரி பொறுத்து நீஷை பொறுத்து நம்ம கொடுத்துட்டே போகலாம். இப்போதைக்கு டைம் இல்லாதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன் சரிங்களா. இதில் நமக்கு ஒரு பேசிக்காக தேவையான அந்த பேஜஸ் மட்டும் ஷோ பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வெப்சைட் வந்து கிளியராக தெரியும் சரிங்களா. ஸோ அதுக்காக இது போடுறேன் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக. நீங்கள் இந்த மாதிரி நிறையா வெப்சைட் நீங்கள் பேஜை கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே தான் வந்து நம்ம நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஒன்ஸ் இந்த மாதிரி பேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அப்பப்போ நம்ம வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கலாம். இதில் போயிட்டு விசிட் வெப்சைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ ஆப்ஷன்ஸில் நம்ம க்ரியேட் பண்ண பாருங்கள் மேலே பேஜஸ் எல்லாமே விசிபிள் ஆகிடுச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாகரை விட இது ரொம்ப ஈஸிங்க பார்த்தீங்களா. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போது நம்மளுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருக்குமே தெரியல, இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் இங்கேயே அவைலபிள் இருக்க ஃப்ரீ தீம்னு நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் தீம் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஃப்ரீ தீம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் அவங்களே வந்து 100+ வந்து தீம்ஸ் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. அதை கீழே போய் பாருங்கள் ஆட் நியூ தீம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற தீமில் உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கோ நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. என்னுடைய தீம் வந்து நான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து அப்லோட் தான் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு எந்த தீம் வேணுமோ அதில் போயிட்டு இன்ஸ்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறதா இருந்தாலும் பக்கத்திலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வச்சு நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். எந்த தீம் வந்தாலும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு ஆக்டிவேட் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், இந்த தீம் வந்து உங்கள் கண்டென்ட் எல்லாம் என்ன இருந்தாலும் சரி இந்த தீமுக்கு அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. எதுவுமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை போய் ப்ரிவியூ பார்க்கணும். இப்போ பாருங்கள் இது கன்ஃபார்ம் ஆச்சாலேன்னு பார்க்கலாம். ஆ கீழே பாருங்கள் இந்த தீமை கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம தீம் வந்து கிளியராக முடிஞ்சிச்சுன்னு. ஸோ அது ஒரு டைம் வந்து ப்ரிவியூ போய் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் கீழேயும் காமிச்சிருக்காங்க விசிட் வெப்சைட்னு இருக்கா நியூ தீமு. ஸோ அதையும் வந்து நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ஷாப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இதுதான் நம்மளுடைய தீமு. தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நேம் வந்துருச்சு, போஸ்ட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஜுக்கு கீழே போஸ்ட் மட்டும் போட்டால் போதும் பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ண மெனுலாம் வந்து ஸ்டைலிஷாக இங்கே வந்திருக்கு. இது இருக்கிற ஃப்ரீ தீம் வச்சு நம்ம பண்ணது இது சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மட்டும் தான் போட போகிறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சில
டூல்ஸ்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்னென்ன ப்ளக்இன், என்னென்ன டூல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்கும் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு தேவையான தீமு, போஸ்ட், அது மட்டும் இல்லை சாஃப்ட்வேர், ப்ளக்இன் இதெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய போனஸ் நான் சொன்ன அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி அன்லிமிட்டட் ஆர்டிக்கல் ஃப்ரீயாக வந்து போஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஒருவேளை என்னுடைய அஃபிலியேட் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய மெகா போனஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளைம் பண்ண வேண்டிய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா etagfree@gmail.com, அப்புறம் admin@etagfree.com நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க. 24 to 48 hours உங்களுடைய போனஸ் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.